இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப் எப்படி போகிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வீடு கட்டுறதுக்கோ பாத்ரூம் கட்டுறதுக்கோ அப்புறம் வர எல்லாமே இங்கே செய்கிற ரெடி பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு எப்படின்றத உங்களுக்கு செய்முறையில் காட்டுறோம், பாருங்கள். க்ளோஸ் பண்ணு, க்ளோஸ் பண்ணிட்டியா? ம், பண்ணிட்டியா? இரு, அது சொல்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து ஒரு ஆறு பாண்டு கட் பண்ணியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் தனியாக கலந்து வச்சிங்கன்னா ஆறு மூட்டை ஆறு கூட மணலும் ஒரு அரை மூட்டை சிமெண்ட்டும் மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கிட்டோம், அப்புறம் இங்கே வந்துடலாம். இதில் மணல் ஒரு எட்டு கூட மணல், ஒரு சிமெண்ட் தேவையான அளவு போட்டுக்கலாம் நம்மளுக்கு. அப்புறம் ஜல்லி போட்டுக்கணும். ஜல்லி போட்டு இதை மிக்ஸ் பண்ணி அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு நம்மளே பார்ப்போம். ஓகே, பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். இது மாதிரி ஜல்லி அழுட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கோங்க. இவர் மாரி லூஸான ஆளை வச்சுக்காதீங்க, நல்லா இல்லை வச்சுக்கோங்க. ஜல்லி நம்ம வேலை பார்க்குற இடத்த கொஞ்சம் நல்லா பூச்செடிகள் மரம் செடி கொடின்னு வச்சுட்டா வெய்ய காலத்தில் கொஞ்சம் நிழல் கிடைக்கும். மரம் வளங்க, மரம் வளர்த்தால் மழை பெய்யும், மழை பெய்தால் குளம் நம்பும், குளம் நிறைந்தால் ஊர் செழிக்கும். மரம் வளர்ப்போம். தேவையான ஆயுதங்களை எடுத்துக்க வேண்டும். மம்முட்டி, மரத்தில் இழைச்ச மட்ட குழவ, இது மாதிரி ஒரு கோடு போட்டுக்கணும். அது அளவு ஸ்லாப் அந்த அளவுக்கு தான் போட போகிறாங்க. ஃபஸ்ட்டு தரையை மட்டம் பண்ணிக்கணும். மட்டம் பண்ணுறதுக்காக தான் இவர் அந்த பக்கு கோடு போடுற மாதிரி. ம், வண்டி ஓட்டிகிட்ருக்காரு குச்சை வச்சு. நீட்டாக கோடு போட்டார், இனிமே தான் ஆரம்பிக்க போகிறாரு. ஆரம்பிக்கலாமா? தகிடத்தீத்த மட்டம் பண்ணிக்கணும் தரையை சம அளவு, ஏன்னா ஸ்லாப்பு கீழே படியும் போது சமமாக இருக்கணும். அதனால் பண்ணுவார் பாருங்கள். பாண்டு வாளி எல்லாம் எடுத்தாச்சு. இது என்ன பூன்னு பார்த்தீங்கன்னா செண்டு மல்லியா மனசில் மணக்கிரணி, அந்த பூ தான் அது, செண்டு மல்லி. இந்த செடி எப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க.
தரையை மட்டம் பண்ணவொடனே கொஞ்சம் மணல் தூவி இப்படி பொடி பொடியா அழகா தூவி அதை மறுபடியும் மட்டம் பண்ணணும். வித விதைக்கிற மாதிரி அப்படி பொடி பொடியா அள்ளி தூவி அதை மறுபடியும் மட்டம் பண்ண அழகா டைல்ஸ் போட்டு தர மாதிரி ஆயிடும். சட்டிலாம் தெரியாது போட்டிருக்கியா ஃபர்ஸ்ட்? அச்சு எடுத்துக்கலாம், இதுதான் அச்சு, செங்கல் டிசைன். அச்சை எடுத்து பாயிண்ட்ல வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த நேட்டுக்கு இப்போ போட போகிறாரு. வழவன்னு இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும். கம்பி எடுத்துக்கலாம், அந்த அளவுக்கு சைஸ் கம்பி நீங்கள் கடையில் கேட்டால் கிடைக்கும், வச்சுருப்பாங்க அந்த அளவுக்கு கம்பி. காசு கொடுத்தா கொடுப்பாங்க. கம்பி எடுத்து வச்சுக்கலாம், இங்கே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அதிக அளவு தண்ணி தேவைப்படும், தண்ணியை பிடிச்சி வச்சுப்பாங்க. அந்த தண்ணியெல்லாம் ஒரு நாளைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணோம், ஏன்னா ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா அதில் டெங்கு உற்பத்தி ஆகும், அதை தவிர்த்துருங்க. தண்ணியை அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும், தொட்டியை க்ளீன் பண்ணணும், அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு தண்ணி க்ளீனாக வச்சுக்கணும், கொசு உற்பத்தி ஆகாத அளவுக்கு. நார்மல் கொசுன்னா பிரச்சனை இல்லை, டெங்கு கொசு உற்பத்தி ஆகும். டெங்கு கொசு வந்து நல்ல தண்ணியில் தான் உற்பத்தி ஆகும், அதனால் தண்ணியை வந்து ஒன் டே யூஸ் மட்டும் வச்சுக்கோங்க. ஆயில் எடுத்துக்கலாம், ஆயில் எதுக்குன்னா அந்த அச்சில் சிமெண்ட் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அது யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன ஆயில்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இன்ஜின் ஆயில், வேஸ்டேஜ் இன்ஜின் ஆயில். அது மெக்கானிக் ஷாப்பில் போய் கேட்டால் தருவாங்க வேஸ்ட் இன்ஜின் ஆயில், அதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த உருட்டுறத நல்லா பாருங்கள், இவர் நல்லா உருட்டுவார். உருட்டி ஒரு தொட்டி, சின்னதாக தொட்டி, அதில் என்னென்னா சிமெண்ட்டு, சிமெண்ட்டு பியூர் சிமெண்ட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து இதில் குழச்சி வச்சுப்பாங்க. இதில் கொஞ்சம் மணல் கலந்துக்கலாம், தகப்பக்க தகப்பக்குன்னு ஆடுது கையே. நீங்கள் ஒரு நல்ல அளவு வேலைக்கு போட்டுக்கோங்க. தண்ணி மொண்டுக்கலாம், தண்ணி ஊற்றணுமாப்பா? ஆ ஊற்றுங்கப்பா. அதில் பொறி உருண்டை போட்டிருக்காரு, அதனால பொரியுது. சிமெண்ட் போட்டுக்கலாம், ஆ பார்த்தீங்கன்னா அச்சில் வந்து ஆயில் அடிச்சுக்கணும், ப்ரஷ் வச்சுக்கணும், பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ்ஷு. நல்லா சைடுலாம் நல்லா அடிச்சுக்கோங்க, நல்லா தான் வட வடன்னு அடிச்சுக்கோங்க, சிமெண்ட் ஒட்டாத அளவுக்கு. இந்த கரணையை பாருங்கள், தேஞ்சி தேஞ்சி எப்படி ஒல்லி குச்சியாக ஆகிடுச்சே.
அது போலதான் அந்த அண்ணனும் வரும்போது நல்ல பல்கா வந்தாரு, வேலை செஞ்சு செஞ்சு ரொம்ப இழைச்சி போயிட்டாரு. ம், இப்போ அங்கே போட்டு வச்சோம்ல அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆ, நல்லா குடப்புண்ணா. ஆ, நல்லா உள்ள விட்டு ஆட்டு நல்லா. நல்லா நல்லா பால் மாதிரி இருக்கணும். ம், பால் எடுத்துக்கலாம். இந்த பால் எடுத்துட்டு போயிட்டு அச்சில ஊத்திக்கலாம். அமலா பால். இரு மாப்பிள்ள, சாப்பிடலாம் மாப்பிள்ள. சாப்பாடா மாப்பிள்ள முக்கியம். என்ன மாப்பிள்ள, ஆளு உங்க கம்பெனி விளம்பரம் பண்றோம். ரெண்டு கம்பி நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா வேணும்னா இன்னும் ரெண்டு கம்பி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பேட்டியா எடுக்கிற பேட்டி. இந்த கம்பி இருக்குல்ல அது மேலே போட்டுக்கலாம். இந்த தனியாக அள்ளி வச்சோம்ல அந்த கலவை, அந்த கலவையை மேலே போட்டு ட்விட்டரியா, ட்விட்டர் நிறுத்த போகிறான்ல. ஆ, இவர் தான் எங்கள் ஊர் தென்னரசு பம்பை செட்டு. நல்லா அடிப்பார் மூலம்.
நாய்க்குட்டி பார்க்குது பாருங்க நம்மளை. இதுதான் இந்த கடையோட செக்யூரிட்டி செக்யூரிட்டி டாக் அது. இதை மட்டம் பண்ணி அடி கவுத்தா சிலாப்பு ரெடி ஆகிடும். இப்படி ஒரு ரெண்டு இழு, அப்படி ஒரு ரெண்டு இழு, நாலு இழு இழுன்னு இழுத்து அப்படி கரணி வச்சு நாலு தடவு தடவி இப்படி ஒரு தடவை, இப்படி ஒரு தடவை, நாலு தடவை தடவி பெரட்டுனா அடி வந்துடும். பெரட்டி போட்டாச்சா? இப்போ பாருங்க, தூக்குனவுடனே சிலாப் போறமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. சுத்தம் பண்ணிக்கணும் மண்ணெல்லாம், இந்த கலவையெல்லாம் வேஸ்டேஜ் கலவையெல்லாம் சுத்தம் பண்ணி அது தொட்டியில் போட்டு மறுபடி குழச்சிக்கலாம். அடுத்த ஸ்லாப்புக்கு ரெடி பண்ணுறாரு இடம். ஸ்லாப் வரப்போகுது. டொன்டோடாங் தூக்குணும், தூக்குற மெத்தடு இப்படி தான் தூக்கணும். தூக்கி வந்துருச்சா ஸ்லாப் வந்துருச்சா பாருங்க. வந்துருச்சா, அடுத்த அளவு போட்டார். இது மாதிரி தான் ஸ்லாப்பு போடுறாங்க. இது மாதிரி போட்டுக்கிட்டே வந்தால் இது மாதிரி வந்துடும். இது மாதிரி வந்துடுமா? இது மாதிரி வந்த பிறகு ஒரு மூணு நாள் கழித்த பிறகு இதுமாரி எடுத்து அடிக்கிடுவாங்க. அடுக்கி வண்டியில் ஏற்றிடுவாங்க. வண்டியில் ஏற்றி சேல்ஸுக்கு போயிடும். சேல்ஸுக்கு போயிட்டு அதை எப்படி ஷெட்டு போடுறாங்கங்கிறத இன்னொரு வீடியோலேருந்து பார்ப்போம்.